ஹாய் லேனர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து நம்ம யூடியூப் வீடியோவுக்கு வந்து டேக் தரணும் அதை பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறோம், அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேக் எப்படி தர்றது அதை பற்றி என்கிட்ட நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. ஸோ எப்படி வந்து யூடியூப் வீடியோவுக்கு டேக் எப்படி தர்றது அதை பற்றி அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேக் எப்படி தரேன்னு பார்க்க முன்னாடி, டேக்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கீவேர்டு தான். கீவேர்டு என்னென்னா, நம்ம யூசர் வந்து எப்படி தேடுவாங்கன்றதை நம்ம வந்து அந்த டேக்கில் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பேசிக்கிறதுக்கு நான் இப்போ என்ன பேசிக்கிறேன், ஹவு டேக் எப்படி தரேன்னு பேசிக்கிறேன். அதே ஒரு யூசர் வந்து எப்படி தேடுவாங்க, ஹவு டு கிவ் டேக் அந்த மாதிரி தேடுவாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி தர்றது அதை பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டேக் தர்றதுக்கு முன்னாடி முதல் வந்து நீங்கள் வந்து ஒரு யூசராக யோசிக்கணும். ஒரு யூசர் மீன்ஸ் நீங்கள் இப்போ அந்த வார்த்தை தேட போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி சர்ச் பண்ணி அந்த பற்றி சர்ச் போகிறேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வீடியோ பார்க்க போகிறேன். அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓ டுட்டோரியல் தான் அந்த வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன, ஆன் பேஜ் எஸ்இஓ எப்படி நம்ம வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுறது அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த இதுக்கு வந்து டேக் எழுத போகிறோம், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்க வரும், யோசிக்கணும். இதான் டேக் இந்த செக்ஷன்லாம் டைப் பண்ணணும். நீங்கள் ஒரு யூசராக இருந்தீங்கன்னா எப்படி தேடுவீங்க அப்படி யோசிச்சு அந்த இதிலே கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து இந்த இது வேணாலும் ஆன் பேஜ் எஸ்இஓக்கு வந்து டேக் தரோம், ஓகேங்களா. அப்போ நம்ம மெயின் கீவேர்டு என்ன, ஆன் பேஜ் எஸ்இஓ. ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுங்க, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து எப்படி பண்ணால், ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வச்சு சர்ச் பண்ணோம், அப்புறம் லாங்குவேஜ் வச்சு சர்ச் பண்ணோம். இது வந்து ஆன் பேஜ் எஸ்இஓன்றது நமக்கு லொக்கேஷன் முக்கியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டோர் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மதுரையில் ஒரு ஸ்டோரை பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் மதுரை இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிவி ஸ்டோரின் மதுரை, நீங்கள் ஒரு டிவி கடை வந்து மதுரை வச்சுருக்கீங்கன்னா டிவி ஸ்டோரின் மதுரை அந்த மாதிரி லொக்கேஷன் பேஸ் பண்ணி போடணும். நம்ம இந்த கீவேர்டுக்கு வந்து லொக்கேஷன் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ரேண்டமான கீவேர்டு ஆன் பேஜ் எஸ்இஓ. ஸோ இது வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணி போடலாம், ஆன் பேஜ் எஸ்இஓ தமிழ் ஓகேங்களா, இந்த மாதிரி தரலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி மெயினானது வந்து கூகுள் எப்பவுமே டேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தர ஒரு நாலு டேக் தான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ முதல் நாலு டேக் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு லேர்ன் பேஜ் எஸ்இஓ தமிழ் ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி டேக் கொடுக்க தெரியல, எனக்கு சார் இந்த மாதிரி டேக் இது பண்ண தெரியலன்னா, சிம்பிள் ஐடியா. நெக்ஸ்ட்டு கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு நீங்கள் எந்த வார்த்தையை தேர்வு பண்ணுறீங்களோ, எந்த வார்த்தைக்கு ரிலேட்டடாக வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அந்த வார்த்தையை டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஆன் ஏஜ் எஸ்இஓ இது வந்து கொடுத்துருக்கேன். கீழே நமக்கே கூகுள் நிறைய இது வந்து சஜஷன் பண்ணுதா, இதை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே டேக்கில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் பேஜ் எஸ்இஓ டைட்டில் டெக்னிக்கல் இருந்ததா, இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய டேக்கில் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஆன் பேஜ் இதில் வந்து 500 வார்த்தை வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு 500 வார்த்தையை கொடுங்க, ஓகேங்களா. டெக்னிக்கல் கொடுத்தாச்சு. அடுத்து ஆன் பேஜ் எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி, இந்த சர்ச் பண்ணுற வார்த்தையில் உங்களுக்கு எது பொருத்தமானதோ அதை காப்பி பண்ணி போடுங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அகெயின் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது நம்ம இப்போ கூகுள் வந்து ஒரு நாலு வார்த்தை வந்துச்சு, அதை எடுத்து போட்டிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் போங்க, இதே மாதிரி யூடியூப் போயிட்டு இங்கே போய் சேம் கீவேர்டு அதே ஆன் பேஜ் எஸ்இஓன்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வருது ஆன் பேஜ் எஸ்இஓ டுட்டோரியல். இப்போ இந்த வார்த்தையை காப்பி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டேக் கொடுக்க தெரியாத பட்சத்தில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேகை கொடுக்க தெரியும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை ஆன் பேஜ் எஸ்இஓ, நீங்கள் ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து அதுக்கு ரிலவெண்ட்டான வார்த்தையை பூரா டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஆன் பேஜ் எஸ்இஓ ஃபார் வெப்சைட், நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓ நான் அந்த வீடியோவில் வந்து வேர்ட்ப்ரெஸ் மூலமாக வந்து எப்படி ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணணும் அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதை வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு லேர்ன் ஆன் பேஜ் எஸ்இஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த இதவே நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துக்கலாம், இதவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து 500 வார்த்தை அலோட் இருக்குது, 500 இது யூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் கூகுளில் போய்ட்டு இந்த எல்லா கீவேர்டையும் டைப் பண்ணிங்கன்னா அகெயின் கூகுளில் போய்ட்டு ஆன் பேஜ் எஸ்இஓன்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் வந்து நமக்கு நிறைய கீவேர்டு வந்து சர்ச் பண்ணும், அதாவது அந்த பேஜோட அண்டரில் வந்து அந்த கீவேர்டு வந்து சர்ச் பண்ணி இந்த சர்ச் பண்ணிக்க பாருங்கள், இந்த மாதிரி சர்ச் பண்ணும். இதில் எது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஆன் பேஜஸ் ஒரு டுட்டோரியல்ன்றது
ஆன் பேஜ் எஸ்இஓ டூல்ஸ்ன்றது வந்து எனக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த வார்த்தை வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ டூல்ஸ், நான் அதை வந்து இங்கே தர்றேன். ஆன் பேஜ் எஸ்இஓ டூல்ஸ்ன்னு தர்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ ஸ்ட்ரக்சர், ஆன் பேஜ் எஸ்இஓ ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கா, அதை நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரே மாதிரி வார்த்தை, இப்போ நம்ம வந்து அன்பேஜ் எஸ்இஓ சர்ச் பண்ணோம், முடிஞ்சு, இப்போ வந்து 264 கேரக்டர் கொடுத்துரும். இப்போ அடுத்து எப்படி கொடுக்கணும்னா, யூசர் வந்து எப்படி வேறு மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அன்பேஜ் எஸ்இஓன்னு கொடுத்துருக்கோம், சில பேர் வந்து ஹவு டு லேர்ன் அன்பேஜ் எஸ்இஓ அந்த மாதிரி கொடுப்பாங்க, இல்லைனா வாட் இஸ் அன்பேஜ் எஸ்இஓ இந்த மாதிரி. நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் தரணும், ஒரே மாதிரியே தரக்கூடாது, ஓகேங்களா, புரியுதுங்களா? அன்பேஜ் அன்பேஜ் எஸ்இஓன்னு தர ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் வந்து, அதுக்கு கீழே வந்து சில இந்த அந்த மாதிரி இதாக ஆன் பேஜ் வாட் இஸ் எஸ்இஓ, ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், இந்த இது உங்களுக்கு ரிலவெண்டாக இருந்தால் இதை காப்பி பண்ணி அப்படியே உங்கள் டேக்கில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. தென் வந்து சில பேர் வந்து ஹவு டு லேர்ன் ஆன் பேஜ் எஸ்இஓ இப்படியும் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வந்து யோசிக்கணும், யூசர்லாம் எப்படியெல்லாம் அந்த கீவேர்டு வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும், ஓகேங்களா? யோசிச்சு அதுக்கு தகுந்தாப்பில் டேக் தரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 500 டேக்கை வந்து ஃபில் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நீங்கள் ஒரு விட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா விட் ஐக்குன்ற ஒரு ப்ளகின் வந்து யூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கீவேர்டு வந்து சஜஷன் பண்ணும், அது சஜஷன் பண்ணுற கீவேர்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் யூடியூப், இதாவது இது வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க, ரிலவெண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் இது பண்ணி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நகைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ யூடியூபோ ஆர் டுட்டோரியல் தமிழ்னு தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நானாக சூஸ் பண்ணது, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி சூஸ் பண்ண தெரியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண சொன்னேன். ஆன் பேஜ் எஸ்இஓ டைப் பண்ணிட்டு இந்த கீழே வருதுங்களா, இதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக வந்து டேக் தரணும். டேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்டு, கீவேர்டு என்னென்னா யூஸர் வந்து எந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வருவாங்க அதுதான் கீவேர்டு. ஸோ டேக் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுங்க. முதல் 4 டேக் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுங்க. முதல் 4 டேக் தான் கூகுள் வந்து ஃபைன் பண்ணும், ஓகேங்களா? அடுத்த இது கூகுள் ஃபைன் பண்ணுவோம். முதல் 4 டேக் தான் இம்பார்ட்டண்ட்டான டேக். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் அந்த கூகுள் யூடியூப் அதை ரெஃபர் பண்ணி போவாங்க. டேக் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு யூசர் எப்படி தேடுவாங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டுக்க வீடியோ வந்து யூசர் எப்படி தேடுவாங்கன்றதை நீங்கள் முதல் ஃபைன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதை முதல் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் அந்த மாதிரி கீவேர்டு ரிசர்ச் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மேக் மணி ஆன்லைன், யூடியூப் டிப்ஸ், சோசியல் மீடியா டிப்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ், பிராண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ், இந்த உங்கள் யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணோம்னாலும் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேலியபிளான சர்வீஸ் இந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.